they are giving to hospital cleanliness. இல்ல வந்து ஹைபோக்ளோரைட் சொல்யூஷன், ஹைபோக்ளோரைட் அஸ் வெல் அஸ் லைசால், இது ரெண்டையும் வச்சு, அது ரெண்டும் இல்லைனாலும் ப்ளீச்சிங் பவுடர், ப்ளீச்சிங் பவுடரோட டைல்யூஷனும் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு நல்லா நம்ம கிளன்லினஸ் பண்ணோம் தான், ஹாஸ்பிட்டல் நீட்ஸ் டு பி த மோஸ்ட் கிளீன் பிளேஸ் இன் த ஹோல் ஸ்டேட். அப்போ தான் அந்த டிசீஸ் வந்து ஆம்பிளிஃபை ஆகாம இருக்கும். ஸோ அதுக்கு முழு நடவடிக்கை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். மேம், சமூக தொற்று பரவாமல் இருப்பதற்காக தான் வந்து இன்று மாலை 6 மணி முதல் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சென்னையிலேருந்து ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊருக்கு வந்து கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இல்லை, எல்லாருக்குமே ஒரே அட்வைஸ் தான், சோஷியல் டிஸ்டன்சிங். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மினிமம் ஒரு 2 மீட்டர் நம்ம தூரத்தில் நின்று பேசணும். யார் இருமினாலும் தூரத்தில் நின்று இருமணும், அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நல்லா ஹேண்ட் வாஷ் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ஐசோலேஷன், வீட்லேயே இருக்கிறது பெஸ்ட். எதாவது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அந்த ஷாப்ஸ் எல்லாம் திறந்துருக்கு. ஸோ அதை மட்டும் அதையுமே நம்ம ஒரு ஸ்டாகர்ட் வேல தான் வாங்கணும்னு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அட் அ டைம் ஒரு ஷாப்புக்குள்ளே நிறைய குரூப் போகக்கூடாது. அட் அ டைம் ஒன்லி 10 பீப்புள் ஷுட் கோ. அதுவும் எல்லாத்துலேயும் லைன் போட்டு எல்லாருமே நம்மளே அதை வாலண்டியர்லாம் பண்ணிட்டோம்னா இட் வில் பி வெரி குட். மேடம், ஐசோலேஷன் டிஸ்ட்ரிக்ஸை வந்து 10 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த 10 மாவட்டங்கள்லேருந்து சொந்த ஊருக்கு போகிறவங்க அதிகமாக இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து கண்டறியத்துக்கு நம்ம வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஸ்கிரீனிங் பண்ணி தான் குவாரண்டைனில் வச்சுருக்கோம். நியர்லி 10,000 சஸ்பெக்டட் கேசஸ், யார் யார் ஃபாரின்லேருந்து வந்தாங்க அவங்கள 10,000 பேர் ஐடென்டிஃபை பண்ணி குவாரண்டைன், செல்ஃப் குவாரண்டைன், ஹோம் ஐசோலேஷன்.